குமரிக்கடல் முதல் வட தமிழக கடற்கரை வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும் 15 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சிறிபெரும்புதூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் காஞ்சிபுரத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். குமரிக்கடல் முதல் வட தமிழக கடற்கரை வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும் 15 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சிறிபெரும்புதூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் காஞ்சிபுரத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும்.